ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாம் வாசித்த இந்த திருக்கிருசன புஸ்தகத்தில் இறைமையா திருக்கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அலையா சொல்லுங்களேன் ஆமன் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நாட்கள் என்ன நாட்கள் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நாட்கள் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க ஆமன் அதனால தான் ஆண்டர் மிக தெல்ல தெளிவாக உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு யாரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவர் தெளிவாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு என்ன கொடுப்பேன் உத்தரவு பதில் கொடுப்பேன் இந்த நாட்களில் நாம் யாரை கூப்பிட்டாலும் நமக்கு என்ன கிடைக்காது ஒருத்தருக்கு நமக்கு பதில் உத்தரவு கிடைக்காது எங்கேயும் எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க வெளியில் வருவதற்கு யோசிக்கிறார்கள் உண்மைதான் அரசாங்கமும் பல விதிமுறைகளை வைத்திருக்கிறது அவள் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் ஒருத்தர் இறந்துட்டா கூட என்ன செய்ய முடியல போய் போக முடியலை ஒரு திருமணத்திற்கு என்ன செய்ய முடியல போக முடியல எந்த நல்ல காரியங்களுக்கு கூட என்ன செய்ய முடியல போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஒரு உதவி என்று கேட்டால் கூட உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு நேரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட காலத்திலே நம்மை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் உலகத்தை சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன இருக்கிறது இன்றைக்கு பயங்கரமான பயம் சூழ்ந்திருக்கிறது பயங்கரமான வியாதி சூழ்ந்திருக்கிறது ஆமாம் ஆனால் இது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா யாரை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி நீ கூப்பிடு எத்தனை பேர் ஆமன் என்ன சொல்றீங்க ஆமை என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு என்ன கொடுப்பேன் உத்தரவு கொடுப்பேன் இன்னைக்கு நீ பக்கத்து வீட்டுக்காரன கூப்பிட்டு ஒருவேளை வராம இருக்கலாம் அல்லது நல்ல நண்பர்களை கூப்பிட்டு வராம இருக்கலாம் நல்ல சகோதர சகோதரிகளை கூப்பிட்டு வராமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்லுகிறா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் மறு உத்தரவு கொடுப்பு அல்ல சொல்லுவோமா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறியாததும் எட்டாவது மான இந்த நாக்கில என்ன செய்யணும் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது தெரியாது அதனால தான் கர்த்தர் சொல்றாரு நீ என்னை நோக்கி கூப்பிடு ஹalleluya சொல்லுங்களேன் காலையில கத்தரை நோக்கி கூப்பிடுங்க காலையில எழுந்திருச்சனா நியூஸ் பார்க்காதீங்க முழங்கால் போட்டு யாரை நோக்கி பாருங்க கத்தரை நோக்கி பாருங்க ஹalleluya சொல்லுவமா ஆராதனை முடிஞ்சு போய் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்காதீங்க இப்போ யாரை நோக்கி பாருங்க கத்தரை நோக்கி பாருங்க நீங்க டிவியை பார்க்க பார்க்க பயன்தான் கூடும் அலையா சொல்லுங்களேன் நீங்க என்ன தெரியாம இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உன்னால இந்த ஆமேன் உண்மைதான் நம்மளால சில காரியங்களை செய்ய முடியாது நமக்கு திறமையா இல்லை நமக்கு பண வசதி கிடையாது ஆனா கத்தர் சொல்றாரு உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் என்ன செய்வேன்

அப்பா அம்மா யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லுங்களேன் காலம் நம்ம எல்லாருக்கும் என்ன காலம் என்றால் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய காலம் எத்தனை பேர் ராமின்னு சொல்றீங்க நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது நீ அறியாததும் எட்டாததுமான நம்மளால சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அவர் சாதிப்பார் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க ஆமா நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளால வீடு எங்கே கட்ட முடியும் நம்மகிட்ட எங்கே பணம் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு சேமிப்பு உள்ள பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே கிடையாது என்ன செய்ய முடியும் என்று நம்ம ஒருவேளை நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது உனக்கு எட்டாததுமான அலையா சொல்லுங்களேன் ஆமாம் உங்களால் கட்ட முடியாது ஆனால் கத்தர் உங்களுக்கு கட்டி தருவார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க ஆமா அதுதான் உண்மை நம்ம கெட்ட நினைச்சா கூட ஒரு சாதாரண நிலைமையில கெட்ட நினைச்சிருப்போம் ஆனா கத்தர் கட்டி கொடுத்தா பிரம்மாண்டம் இருக்க சொல்லுங்களேன் நீங்க வீடு கட்ட வந்து ஜபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் செய்வார் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டே இருங்க சொல்லுங்க ஆண்டவரை என்ட பணம் கிடையாது வசதி கிடையாது ஒண்ணுமே கிடையாது நீங்க ஜோ மட்டிங்கன்னா கத்தர் எல்லாவற்றையும் நேர்த்தி என்ன செய்வாரு அவர் செய்வார் எத்தனை ராமின்னு சொல்றீங்க அதுதான் வேதவசம் தெளிவா சொல்லு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உங்க சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கத்திர என்ன செய்வாரு செய்வார் உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லையா சொல்லுவோமா ஆம சென்னையில ஒரு போதகர் இருக்கிறார் அவருடைய சாட்சி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் பாத்தீங்கன்னா எய்த்து தான் படிச்சிருக்கிறார் எத்தனாவது தான் படிச்சிருக்கிறாரு எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு பஸ் தாமஸ்ராஜ் அவர்களை குறித்து நான் சொல்றேன் அல்ல சொல்லுவோமா ஆனா இன்னைக்கு உலகம் எங்கு கத்திரையில் என்ன செய்யப்படுகிறார் பயன்படுத்தப்படுகிறார் அவருடைய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஆன்ற உலகம் முழுதும் பயன்படுத்துகிறார் ரொம்ப ஆச்சரியம் ஒன்று தான் அவர்கிட்ட இருந்த காரியம் ஏசு நோக்கி கூப்பிடுவார் அழிலியா சொல்லுங்களேன் எந்த தேவைக்கு யாரையும் நோக்கி பார்க்க மாட்டார் கத்தர் மாத்திரம் நோக்கி பார்ப்பார் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார் இன்னைக்கு கத்தரை அவர் எப்படி வச்சிருக்கிறாரு மிகவும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் அழிலியா சொல்லுவோமா ஆமையன் அவருக்கு கத்திர ஆயுசு நாட்களை கொடுத்து ஆண்டவர் நல்ல பலமா வச்சிருக்கிறார் இன்னும் எதுக்கு என்ன சொல்றேன் கத்தரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் அவர் கூட அவர் சொல்லும்போது சொல்லுற நான் நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு சபையை நான் கட்டுவேன் அழைலியா சொல்லுவோமா ஆனா கர்த்தர் என்னை கொண்டு செய்தார் இனியும் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அழலியா சொல்லுங்கள அதையும் கத்தரே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றார் அழலியா சொல்லுங்களேன் அப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா அவரோட நம்ம இருக்கிறோமா அழலியா சொல்லுங்களேன் ஆமா நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமா அதுதான் முக்கியம் எத்த பேர் ஆமைன்னு சொல்றீங்க வாசிப்ப இன்னொரு வசனத்தை கூட வாசி யாத்ராமாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்ரா பத்து நாம் அடிக்கடி தான் தேவன் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அழைலியா சொல்லுவோமா நீங்கள் என்ன பயத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியல மிகவும் பயத்தில் இருக்கிறீங்களா அறகுற பயத்தில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அழைலியா சொல்லுவோமா ஆனா ஆட்டோ சொல்லுகிறார் தெளிவாக பார்வோன் சமீபித்து வருகிறதை கண்டு ஆமா பார்வோன் சமீபித்து வருகிறதை பார்க்கறாங்க இஸ்ரமேல் புத்திரர் தங்கள் கண்களை என்ன ஏர் எடுத்து பார்க்குறாங்க பின்னாடி பின்னாடி பார்க்குறாங்க நம்மளும் அப்படித்தான் டெய்லி பார்த்துட்டு இன்னைக்காவது ஒரு முடிவு வருமா அப்படின்ட்டு ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது கூட்டிகிட்டே தான் இருக்குது ஆனா இந்த மிகுந்த பயத்தின் மத்தியில இஸ்ரேல் ஜனங்களை யாரை நோக்கி கூப்பிட்டாங்க ஆமேன் தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில சத்ருக்கள் உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் போது நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் வியாதி என்கிற சத்துருவா இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் எந்த சத்ரு நமக்கு விரோதமா வந்தாலும் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் ஆமேன் பயம் வரதான் செய்யும் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா நமக்கு பயம் வரும் அவன் செய்கிற செயலை பார்த்தா நமக்கு என்ன வந்துரும் கூட கொஞ்சம் தான் பயம் வரும் ஏன்னா நம்ம ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதனால அவனுக்கு அது என்னவா மாறிடுது ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருது ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இது பண்ணாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் சண்டைக்கு மாட்டான் பேச மாட்டான் அதனால் இதான்டா வாய்ப்பு அல்லையா சொல்லுங்களேன் ஆமேன் நன்றை கவனியுங்கள் இதை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம் என் தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்காய் என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் நீங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க அமைதியாக உட்காந்து உங்களுக்காய் கத்தர் என்ன பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் வியாதிய முறியடிப்பார் அழையில சொல்லுங்களேன் உங்க எல்லைக்குள்ள வராதபடி கத்தர் என்ன செய்வார் பாதுகாப்பார் எத்தனை பேர் ஆமைய சொல்லுறீர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வராதபடி கத்தர் என்ன செய்வார் பாதுகாப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் யாரை நோக்கி கூப்பிடணும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க அழகாக அங்கே சொல்லப்பட்டுக்கிறது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் ஆனால் நீங்கள் அந்த அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்த்தீங்க சொன்னால் அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருச்சு செல்லலாச்சலுங்களேன் ஏன் தெரியுமா அவங்க எதை நினச்சி பயந்தாங்களோ அந்த பயத்தை கற்றுற முற்றிலுமாக மாற்றிப்படுற காரணம் அங்கே வாசிக்கிறோம் பார்வனும் அவன் சேனையில் எல்லாவற்றையும் கத்துறேன் என்ன செஞ்சிட்டாராம் மொத்தமாக என்ன செஞ்சுட்டார் ஆமா நீங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் அழையில சொல்லுங்களேன் உங்களுக்கு குரோகமாக எழும்பி கொண்டு இருக்கிற சத்துரு முற்றிலுமாக இல்லாதபடி கத்திர என்ன செய்வார் வாஷ் அவுட் பண்ணிடுவார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆமை முற்றிலுமாக அகற்றி போடுவார் முற்றிலுமாக தகர்த்து போடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆம நீங்க சோர்ந்து போகாமல் ஆண்டோர் நோக்கி கூப்பிடுங்க அழ பயம் வரதான் செய்யும் ஏன் இந்த பயம் வர்றதுக்கு காரணம் யாருன்னா நம்ம ஆண்டவரே தான் ஆண்டவர் சொல்றார் நான் தான் பார்வோன் இதயத்தை என்ன செய்தேன் கடினப்படுத்தின அந்த வசந்த வாசிங்க நான்கு வசனத்தை பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு நான் அவன் இருதயத்தை என்ன செஞ்சேன் கடினப்படுத்துறேன் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உதமா சத்ரு எழும்பும் போது யாரை எழுப்பி விடுறான்னு புரிஞ்சுக்காங்க யார் எழுப்பி ஆண்டவரே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி காலையில போய் இப்படி பேசு இப்படி செய்யு சொல்ல வைக்கிறார் இளையா சொல்லுங்களேன் ஏன் இப்படி செய்யறாரு நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கூட இறக்க முடியாது நினைக்கிறேன் ஏன்னா அங்க வாசிக்கிறோம் நானே கத்தர் என்பதை எகிப்தியர் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் அவன் திட்டும் போது கஷ்டமா இருக்கும் அவன் நமக்கு செயல்படும் போது கஷ்டமா இருக்கும் ஆனா கத்தர் ஒரு மேன்மையான காரியம் வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு ஆமா உங்க கூட இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை யார் அறிந்து கொள்வார்கள் ஆமா என் பிள்ளைய இன்னைக்கு எவ்வளவு நாள் செய்யா ஆஹ் ஆனா பொறுத்திருந்து பாரு ஜெய தான் என்னுடைய பிள்ளைக்கு தலை சொல்லுங்களேன் உங்களுக்கு தான் செய்யும் உங்களுக்கு தான் வெற்றி உங்க கூட கத்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியும்படி யாரு உங்களுக்கு எழும்புற சத்துருக்கள் யாரா இருந்தாலும் சரி எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அறியும்படி மகிமைப்படுவேன் என்றார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அப்ப உங்க வாழ்க்கையில நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சத்துருக்கள் வரும்போது நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும் தேவனை நோக்கி சத்துரு வேண்டிய தாக்குதல் ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிடு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் சத்திர்கள் தாக்குதல் வரும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க என்ன எப்படி இருப்பீர்கள் சும்மா மேலே உள்ள வசனத்தை வாசிங்க பதிமூணா வசனத்தை ஜனங்களை நோக்கி இந்த வாரமும் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமே நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியை இனி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையில சொல்லுவோமா ஆமை நின் நீங்க நின் பொறுமையா நின்றுட்டு தேவ சமூகத்தில் நின்றுட்டு இருங்க அலையில சொல்லுங்களேன் முழங்காலோட நின்றுட்டே இருங்க ஆண்டு உங்களுக்காக செய்ய போற யார் கண்கள் பார்க்கும் நம்ம கண்கள் பார்க்கும் முழங்கால் போடும்போது முட்டி என்ன செய்யும் தான் செய்யும் உவாசம் இருக்கும் போது உடம்பு என்ன செய்யும் மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்க அழிலே செல்லுங்களேன் சுதந்திர போறோம் அதனாலதான் கத்த சொல்லுகிறேன் என்னை நோக்கி நீ என்ன செய் கூப்பிடு சத்ரு உங்களுக்கு ரோதமா தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் வாசிப்போம் ரெண்டு நாளாகமும் ஆகமாம் பதினான்காம் அதிகாரம் அங்கே பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்னு வாசியுங்கள் ஆசா தன் தேவனாகி கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு எப்படிப்பட்ட காரியம் லேசான காரியம் மலையா சொல்லுவோமா வாசிங்க எங்கள் தேவனாகி கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து எவ்வளவு பெரிய கூட்டம் இது யாருக்கு உரோதமா வந்திருக்கு உங்களுக்கு எனக்கு உரோதமா அலையா சொல்லுங்களேன் ஆமா இந்த ரெண்டு நாளாம பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் அந்த பதினாலாம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்கன்னா ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது ஆசா ராஜா என்ன செய்வான்னா எப்பவும் கத்தரை தேடுவான் கர்த்தரின் பார்வைக்கு எது நன்மையா இருக்குதோ செம்மையா இருக்குதோ அதை மாத்திரம் தான் செய்வான் அழிலே சொல்லுவோமா நம்மளும் இந்த நாட்கள்ல யாருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் அல்லையா சொல்லுங்களேன் அந்த அதிகாரத்தை படிக்கும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அவன் கத்தருக்கு பிரியமானதை செஞ்சான் கத்தர் சொன்னதை கேட்டபடினால கத்தர் அவனுக்கு என்ன கட்டளைட்டாராம் இலைப்பாறுதலை கட்டளைட்டார் அழையிலே சொல்லுங்களேன் ஆமா அவன் தேசத்தை ஆளுகை செய்யும்போது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தேசத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல அல்ல இல்லையா ஆமா நீங்க கத்திர தேடுகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கத்திர விரும்புகிறத நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு கத்த ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அல்ல இல்லையா சொல்லுங்களேன்

நன்றாய்கவன் நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற சத்து எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க பயப்பட தேவையில்லை எதை பேர் ஆமையன் சொல்றீங்க ஆமன் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய பணக்காரனா இருக்கலாம் ஆள் பலம் படைத்தவனா இருக்கலாம் படைபலன் படைத்தவனா இருக்கலாம் ஆனா உங்கள்கிட்ட கம்மியா இருக்கலாம் நீங்க இவன்ட்டு இருக்கிறது எவ்வளவு வாசிங்களேன் எட்டாம் வசந்த வாசிங்களேன் இங்கே மூணு லட்சம் பேரும் அடுத்து அப்போ மொத்தம் எத்தனை லட்சம் பேர் இங்க இருக்கிறாங்க இவன்கிட்ட ஆசாட்ட அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவன் எத்தனை பேர் பத்து லட்சம் ஆளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சாலே ஏன்னா அவன்கிட்ட எத்தனை லட்சம் இருக்கு இங்க எத்தனை லட்சம் தான் இருக்கு அஞ்சு லட்சம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆள் டார்கெட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு அல்ல சொல்லுங்களேன் உங்க எதிரி எவ்வளவு பெரிய ஆளு நீங்க பார்க்காதீங்க நீங்க பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே நல்லா கவனிங்க அவர்கள் புறப்பட்டு வர்றாங்க வாசிக்கிறோம் தேவனாயே கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவண்டி பிள்ளையே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆள் எழுப்பினாலோ நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் யாரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆசா மிக கவனமாக தெளிவாக அவன் படைபலத்தை எண்ணி பார்க்கல ஐயோ நமக்கு அஞ்சு லட்சம் தான் இருக்குது அவங்க பத்து லட்சம் பேர் வர்றாங்களே நம்ம கண்டிப்பாக இவன் ஜெயிச்சே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரல அவன் ஒரு முடிவுக்கு வந்தா நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம் நேராக யார்கிட்ட போய் விழுந்துருவோம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்ன ஆண்டோட்டை விழுந்துருவோன்னு போய் என்ன செஞ்சிட்டான் நேராக விழுந்துட்டான் என்ன சொல்கிறான் ஆ என் தேவனாகிய கத்தாவே அழகா ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்ற உதவி செய்து உமக்கு லேசான காரியம் இன்னைக்கு தேசத்துல இருக்கிற கொள்ளை நோய் யாரதான் பிடிக்கும் சொல்றாங்க சொல்லுங்க பலவினரா இரு பலவினரா இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும்னு சொல்றாங்க ஆனா பலமுள்ள ஆளையும் அதை என்ன செஞ்சிருது விழுங்குது எவ்வளவு படக்காரனா இருக்கலாம் அவங்க சாப்பிடாத வெரைட்டிஸா ஆண்டுடைய கிருப நம்ம கூட இருக்கிறபடினால உங்க கூட இருக்கிற கர்த்தருடைய உதவி நம்மளோட நம்மளை பாதுகாத்து வருகிறான் பலன் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஆமன் ஆண்டர் உங்களுக்கு அற்புதம் செய்வது லேசான காரியம் ஆண்டர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது லேசான காரியம் ஆண்டர் உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுப்பது லேசான காரியம் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆண்டர் உங்க பிள்ளைங்களை உயர்த்துவது லேசான காரியம் ஆண்டர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வது ஏசப்பாக்கு எப்படிப்பட்ட காரியம் லேசான காரியம் ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அக்கம் பக்கம் கூப்பிடாதபடி யாரை நோக்கி கூப்பிடணும் அலையா சொல்லுவோமா ஆமாம் சொல்லிட்டு சொல்றான் எங்கள் தேவனாய கத்தாவை எங்களுக்கு என்ன செய்யும் எங்க பக்கத்துல நில்லுங்கப்பா எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க என்ன எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல நீங்க என் கூட இருந்தா போதும் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க விசுவாசிக்கிறீங்களா என்ன வந்தாலும் பரவாயில்ல நேத்து ஒரு சவுண்ட் பேசிட்டு இருக்கும்போது அவரை தான் சொன்னார் பாஸ்டர் இந்த நாட்டில் இருக்கிறோமா போறோமான்னு தெரியல என்ன இருந்தாலும் யார் நம்ம கூட இருந்தா போதும் ஏசப்பா இருந்தா போனாலும் அவர் கூட போயிடலாம் அலையா சொல்லுங்களேன் அங்க போட யார் கூட இருக்க போறோம் அவர் கூட இருக்க போறோம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க எனக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் ஏன் இப்படி சொல்றான் அவன் ஜோ எப்படி சொல்லியிருக்கணும் மனுஷ எங்களை என்ன செய்யக்கூடாது அவன் சொல்றான் உண்மை அப்படின்னா அவனுக்கு தெரியுது இந்த சரீரம் எங்க தேசம் எல்லாம் யாருக்குரியது உமக்குரியது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க நீங்க டெய்லி ஜபிக்கும் போது ஜெபிக்கணும் அன்றவரே மனிதர்கள் இந்த வியாதிகள் ஆண்டவரே உம்முடைய உங்களுடைய குடும்பமா இருக்கிற எங்களை என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ளக்கூடாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க இந்த சரீரம் உங்க சரீரமாப்பா இது நீ தங்குற ஆலயம் ஆண்டவரே இதை என்ன செய்யக்கூடாது வியாதி மேற்கொள்ளக்கூடாது சத்துரு மேற்கொள்ளக்கூடாது நிலவீன மேற்கொள்ளக்கூடாது சுகவீனம் மேற்கொள்ளக்கூடாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அப்படி ஜோம் பண்ண பிறகு அந்த வசனத்தை வாசிங்க பன்னிரெண்டாம் வசனத்தை அல்லையா புரியுதா இப்ப இப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஆண்டவர் என்னன்னு சொல்லியிருந்தா அப்ப நீனே முயற்சி பண்ணு இருப்பாரு ஆண்டவர் நான் நான் அல்ல நீர் தான் இந்த பட்டம் யாருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டம் யாருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு சொன்னது போல இவன் ஜோம் பண்ணா பாருங்க ஆண்டவரே உம்முடைய ஜனமாப்பா நாங்கள் உம்முடைய தேசமாப்பா நீர் உம்முடைய தேசத்தை உங்களுடைய ஜனத்தை என்ன செய்ய விடாதையும் எதிரி சற்று மேற்கொள்ள விடாதயோ அழையலையா சொல்லுங்களேன் உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு அப்படி சொல்லி ஜோம் பண்ணுங்க உங்க இடத்துக்கு சொல்லி ஜோம் பண்ணுங்க அண்டவரை இது உங்க இடம் அப்பா நீர் எனக்கு தந்த ஐஸ்வர்யம் ஆண்டவரை இது எதிரி என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ள கூடாது அழையில சொல்லுங்களேன் ஆமா இது நீங்க தந்த வீடு இது நீங்க தந்த பிள்ளைகள் அழையில சொல்லுங்களேன் ஆமா இது உங்க பிள்ளைங்க ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்றேன் அண்டவரை இது உம்முடைய பிள்ளையப்பா எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க ஆமேன் கடைசி பாருங்க அப்படி சொன்ன உடனே இப்போ இவங்க யார் யுத்தம் பண்ணல யாரை யுத்தம் பண்றா கர்த்தர் அலையா சொல்லுங்களேன் தான் கர்த்தர் சொல்லுகிறா நீ யாரை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு என்ன செய்வேன் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அலையிலேயா சொல்லுவோமா ஆம இங்க ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு இறங்கி இப்போ எத்தனை லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என்ன செஞ்சிட்டான் ஓடி போய் விட்டான் அங்க வாசிங்க 13 ஆ வசனத்துல துரத்தினார்கள் அல்லேலூயா சொல்லுங்களே फर्स्ट பலமா வந்தாங்க எத்தனை பேரா வந்தாங்க பத்து லட்சம் பேர் பார்த்த உடனே நமக்கு பயம் எப்படி அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் பயந்தாங்க அதே போல என்ன வந்திருக்கும் பயம் அனா ஜோமோனா பலமுள்ள வந்து காயில பலன்ற உதவி சுமக்கு லேசான் இப்ப பலமா இருந்தவன் எல்லாம் இப்ப என்ன செஞ்சிட்டான் பலவீனா மாறிட்டான் இப்போ யார் பலனா மாறியாச்சு தேவ ஜனங்கள் சுலோமா இந்த நாட்களை கத்து உங்களுக்கு பலத்தை தருவார் ஆக எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க ஆமாம் ஆகையால் கத்து இந்த நாள் நம்மளோடு பேசுகிறார் இந்த நாட்களை அதிகமாக நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும் ஆமாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒருவேளை வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் உட்காந்து ஆண்டோர் நோக்கி என்ன செய்யுங்க கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் அவரே சந்திப்பார் எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க ஆமாம் அவரை நோக்கி கூப்பிடுங்க அற்புதமா நடத்துவார் ஆமேன் அப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் இந்த வாரம் முழுது கத்திர நோக்கி கூப்பிடுவோம் எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது வீண் போகாது முழங்கால் படிடுவோம்மா அன்றடைய சமூகத்துல ஹால லூ ஸ்தோத்ரம் ஆண்டவரே இருக்கிற இடத்துல அன்றைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாம் ஜபிக்க போகிறோம் ஹால லூயா ஆமேன் ஹாமேன் ஹால லூயா யா கத்திர நோக்கி கூப்பிடுவோம்